இன்றைக்கு ஒரு ஆன்மீக சாதகர் தீவிரமாக தன்னை அறியும் நாட்டம் கொண்டவர் ஞானத்தை ஆன்ம ஞானத்தை தன்னை பற்றிய ஞானத்தை தன்னை அறிதலை அடைய விழைபவர் சரமாரியாக கேள்விகள் கேட்டிருக்கின்றார் அதைத்தான் இன்று பார்க்கப் போகின்றோம் அதில் இந்த கேள்வி முதல் கேள்வியாக வருகிறது தினம் நமது ஆளுறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் ஆன்மீகவாதியா இல்லை நாத்திகவாதியா இதுதான் அவருடைய கேள்வி நேர எடுத்த எடுப்பில் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ஆளுறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் ஆன்மீகவாதியா இல்லை ஆத்திகவாதியா இல்லை நாத்திகவாதியா இதுதான் அவருடைய கேள்வி நேர எடுத்த உடனே வந்து ஆளுறக்கம்னு ஒரு நிலைக்கு போயிட்டார் அது மூலமா அவர் கேட்ட கேள்வி மூலமாவே நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விழிப்பு நிலை நனவு நிலைன்னு ஒரு நிலை அதுல தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஆனா கேட்கப்பட்ட இன்னொரு நிலை ஆளுறக்க நிலை அங்க நம்ம தினம் ஆட்படுறோம் ஸோ அதுவும் ஒரு சத்தியமான நிலை அப்புறம் இன்னொரு நிலையும் ஆட்படுறோம் அது என்னது கனவு அதே தூக்கத்தில் உடம்பு அடங்கி மனமே இல்லாமல் போய் எந்த விதமான தனி மனிதனுக்குடைய உயிர்ப்பு கூட அங்கே தெரியாமல் இருக்கும் பொழுது திடீரென்று அங்கேயே ஒரு கனவு விரிகிறது அந்த கனவு வந்து அவன்தான் வந்து அந்த கனவுக்கும் ஆட்படுகிறான் எப்படி ஆளுறக்கத்துக்கு ஆட்படுகின்றானோ எப்படி நனவு நிலைக்கு ஆட்படுகின்றானோ அதே போல கனவு நிலைக்கும் ஆட்படுகின்றான் கனவும் திடீர்னு வருது ஆனா இவர் கேட்ட கேள்வி வந்து ஆளுறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதன் ஸோ மனிதன்னா ஃபர்ஸ்ட் ஆளுறக்கம் இப்ப பார்த்தோம் அதே மனிதன் மூன்று நிலைகளை அண்டர்கோ பண்றான் ஆட்படுகின்றான் ஒன்று நனவு நிலை அதிலிருந்து ஆளுறக்கத்தில் அவருக்கு என்ன நடக்குது அங்கே இங்கே வந்து நான் ஆன்மீகவாதி அப்படின்றான் இல்லாட்டி நாத்திகவாதின்றான் ஸோ அதை பற்றி அடுத்தது பார்ப்போம் ஸோ மனிதன் ஸோ மனிதன்னா என்ன நிறைய சாய்ஸ் இருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் அப்படி தானே அர்த்தம் இந்த கேள்வியிலேருந்து என்ன துணிக்குது நான் இங்கே ஏதோ ஒரு ஆன்மீகவாதியாகவோ இல்லை நாத்திகவாதியாகவோ இருக்கின்றேன் அங்கு நான் என்னவாக இருக்கின்றேன் அப்படின்றதான் அவனுடைய கேள்வி இல்லையா ஸோ மனிதன்னாலே இப்படியெல்லாம் இருக்கும் தன்மைகளாக இருப்பவைகள் அவனிடம் என்னென்ன என்னென்ன பொருட்கள் இந்த மாதிரிலாம் அவனிடம் இருக்கு மனிதன்றவனே யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆளுறக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கும் மனிதன்றதுல மனிதன் தானே மனிதன்றவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ மனிதன் இப்போ என்னவா இருக்கான் இந்த கேள்வி கேட்பவனாக இருப்பவன் எதை வைத்து கொண்டு கேள்வி கேட்கின்றான் அவனுக்கு எழுந்த ஒரு அடிப்படை சந்தேகம் என்னடா இது இந்த உலகத்துல காத்தால எழுந்தா இந்த ஆத்திக நாத்திக சண்டை பயங்கரமா இருக்கே ஒருத்தன் சாமி இருக்குன்றான் இன்னொருத்தன் சாமி இல்லைன்றான் இல்லை என்னோட சாமி தான் முக்கியமான சாமின்றான் இல்லை இல்லை அந்த சாமிக்கு உருவமே கிடையாது அந்த சாமி தான் அருவமான சாமி தான் உண்மைன்றான் நிறைய சாமிகள் இருக்குன்றான் இல்லை ஒரு சாமி தான் இருக்குன்றான் ஒருத்தன் நாம் பார்க்கறது தான் என்னுடைய கடவுள் தான் கடவுள்ன்றான் இப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் உருவம் வச்ச கடவுள்கள்லையும் சண்டை அது ஒரு கடவுள்னு சொல்றது பல கடவுளர்கள்னு சொல்லுது அதுக்கப்புறம் கடவுள் அருவமானவர்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஆன்மீகம் இப்படி வந்து விதவிதமான ஆன்மீகத்துல ஏதோ ஒன்றுத்துல இருப்பது எது அந்த நம்பிக்கை கொண்ட அந்த கருவை சத்தியமாக நம்பும் நம்பிக்கைகள் தானே அவனுடைய எண்ண ஓட்டங்களாகவும் அவனுடைய விழிப்பு நிலை ஆன்மீக நம்பிக்கைகளாகவும் உருவம் கொண்ட ஆன்மீகமா இருக்கட்டும் ஒரு உருவம் கொண்ட கடவுளை கொண்ட ஆன்மீகமா இருக்கட்டும் பல உருவங்களை கொண்ட கடவுளர்களை கொண்ட ஆன்மீகமா இருக்கட்டும் உருவமே அற்ற ஏதோ சித்தாந்தங்களை அதாவது நம்பிக்கைகளை எண்ண ஓட்டங்களாக உணர்ச்சி ஓட்டங்களாகவே மாற்றிய ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும் இந்த மூன்று ஆன்மீகத்தை தவிர ஆன்மீகவாதி எங்க இருக்கான் விழிப்பு நிலையில அந்த ஆன்மீகமும் எப்படி இருக்கு அவனுடைய
உடம்பாக அவன் நினைக்கும் அவனுடைய உணர்ச்சிகளில் எழுந்த எண்ணங்கள் அவன் எதையோ பின்பற்றுகின்றான் இல்லையா, ஏதோ ஒரு கடவுளை பின்பற்றான் இல்லடி பல கடவுளை பின்பற்றான், இல்ல இவர் ஒத்தர் தான் தெய்வம் அப்படின்னு பின்பற்றுகின்றான், இல்ல அருவம் தான் கடவுள் அப்படின்னு பின்பற்றுகின்றான். அதுக்குள்ளேயும் ஏகப்பட்டது, அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள போக வேண்டாம். ஆனா மொத்தத்துல ஒன்னா இருக்கட்டும், பல கடவுளர்களா இருக்கட்டும், அருவ கடவுளா இருக்கட்டும், எல்லாமுமே அவரவர்களுடைய உணர்ச்சியில் ஏற்பட்ட எண்ணங்களில் வைத்த நம்பிக்கைகள் தானே ஆன்மீக நம்பிக்கைகள். அவர்கள் தானே ஆன்மீகவாதிகள். அவர்களும் எங்க இருக்காங்க, மனிதன்ற எங்க இருக்காப்போ, விழிப்பு நிலை உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களாக இருக்காங்க. அது பேர் என்ன, மனம். அந்த உருவத்தை, அவனுடைய உருவத்தை, அவனுடைய சரீரத்தை, தேகத்தை, பௌதீக உடலை ஆட்டி வைப்பது, ஆட்டி வைப்பது விழிப்பு நிலையில் அந்த நம்பிக்கைகளாக இருப்பவைகள். அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், நான் ஆன்மீகவாதி, நான் இந்த மாதிரி மதத்தினுடைய ஆன்மீகவாதி, நான் இந்த வேறொரு மதத்தின் ஆன்மீகவாதி, நான் இன்னொரு சித்தாந்தங்களை கொண்ட வேறொரு மதத்தின் அருவ மதத்தின் ஆன்மீகவாதி அப்படின்னு பலவித ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள் தானே. சோ மனம் தானே மொத்தத்துல ஆன்மீகம் பேசுது. சரி, இல்லை நாத்தீகவாதியா அப்படின்னு கேட்கிறார் அவர். சோ அந்த நாத்தீகவாதியும் இவைகள் எல்லாமே இல்லடா, மொத்தம் என்ன சொல்றான், இவர் தான்ப்பா கடவுள், இதுதான்ப்பா பூமி பூரா நிலவணும்ன்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், நிறைய கடவுளர்கள்ப்பா, அவங்க மேலெல்லாம் நான் ஏகப்பட்ட நம்பிக்கைகள் வச்சிருக்கேன்பா அப்படின்னு உருவம் கொண்ட கடவுள்கள் அவன் சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், உருவமே கிடையாதுப்பான்றான். அந்த உருவம் கிடையாது கூட பல உபப்பிரிவுகள், எல்லாத்துக்குமே உபப்பிரிவுகள், ஏகப்பட்டது, மொத்தத்துல மனம். இது எல்லாத்தையுமே சேர்த்து அவன் என்ன சொல்றான், இவர்களுக்குள் இருக்கும் இந்த மாதிரியான ஆன்மீக உணர்ச்சிகள் கொண்ட எண்ண ஓட்டங்கள் அடிப்படையாக கொண்ட சித்தாந்தங்கள், கொள்கைகள், கருத்துக்கள் இவைகளே கிடையாதுப்பா, இவைகள் அற்ற தன்மைதான் சத்தியம். அதாவது என்ன, இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அவன் என்ன சொல்றான், நான் மாத்திரம்தான் இருக்கேன், எனக்கு இந்த நிமிஷம் வந்து பசி உணர்ச்சின்னா பசி உணர்ச்சி, என்னுடைய அறிவுக்கு எட்டின மட்டும், எனக்கு தெரிஞ்ச என்ன விஞ்ஞானம் இருக்கோ இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச என்ன பொது வாழ்க்கை இருக்கோ, அந்த வாழ்க்கைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளில் ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகள் தான் வந்து இது, அது வந்து நாத்திகம். நாத்திகம்னா இந்த மாதிரி கடவுள் பேச்சே அங்கே கிடையாது. எனக்கு சாப்பாடு, எனக்கு என்னுடைய ஆனந்தங்கள், என்னுடைய சௌகரியங்கள், என்னுடைய உடல் இச்சைகள், என்னுடைய மன இச்சைகள், என்னுடைய லட்சியங்கள், என்னுடைய ஆசைகள் அப்படின்னு இது ஏதோ இவைகள் எல்லாம் வந்து நாத்திகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குரூப் வந்து மனமாக வெளிப்படுவதுதானே மனிதன். இப்ப இவர் கேட்டிருக்கார், சோ மனம், மனம் வெளிப்படும் பொழுது அதுல சாய்ஸ் இருக்கா மாதிரி, அதுல அறிதல், தெரிதல், புரிதல் மூலமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைகள், மனம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகள் அந்த மனிதனுடைய நம்பிக்கைகளாகவும் மனித சமுதாயத்தின் நம்பிக்கைகளாகவும் பிரிந்து 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 இருப்பது தானே இந்த மனித வாழ்க்கை. சோ இந்த மனித வாழ்க்கை, அதாவது ஆன்மீக நம்பிக்கைகள் கொண்ட மனித வாழ்க்கை, அதாவது இருக்கு உருவம் கொண்ட ஒரு கடவுள் தான் இருக்கார், பல உருவங்கள் கொண்ட கடவுளர்கள் இருக்கின்றார்கள், அருவ கடவுளர்கள் இருக்கின்றார்கள், அதற்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள், அதை தவிர இவைகள் அனைத்துமே இல்லை அப்படின்ற நாத்திகவாதம். நாத்திகம்னா என்ன, எப்படி வந்ததுன்னா அந்த வார்த்தை ஆத்தீகம், அதற்கு ஆப்போசிட் எதிர்மறை சொல் வந்து நாத்திகம். அஸ்தின்னு சமஸ்கிருத வார்த்தை, அஸ்தின்னா வந்து இருக்குன்னு அர்த்தம். தத் வஸ்து அஸ்தி அப்படின்னு வாங்க, தத் வஸ்து அஸ்தி, அந்த பொருள் இருக்கின்றது, இது அஸ்தி, இருக்குன்ற நம்பிக்கையை கொண்டது. அதாவது உருவமா இருக்கு, பல பல கோடி உருவங்களா இருக்கு கடவுளர்கள், இல்லாட்டி நான் மனிதன்கிட்டயே தெய்வத்தை காண்கின்றேன், இல்லாட்டி பிராணிகளிடத்தில் தெய்வம், என்னவோ நீ என்ன வேணா பேசுப்பா, ஆனா இருக்குன்னு வச்சிருக்கல. இந்த இருக்குன்ற மொத்த குரூப்பும் வந்து அஸ்தின்ற குரூப்பு. அஸ்தின்றது இருக்குன்ற நம்பிக்கையை ஆத்தீகம், அஸ்தி வந்து தமிழ்ல ஆத்தீகமா மாறிடுச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட்
ஆப்போசிட் வந்து ந அஸ்தி, இதுவும் சமஸ்கிருத வார்த்தை தான், வடமொழி சொல் தான். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த துணியில தான் நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லியே ஆகணும். ஒன்று வந்து அஸ்தி என்ற ஆத்தீகமா தமிழ்ல மாறிச்சு. இருக்கும் கடவுளர்கள், அதுல உருவமற்றவர் கூட அதுல வந்துடுறாரு, சரிங்களா? உருவமற்ற கடவுளர் நிலை கூட, அதுல இருக்கிற உபப்பிரிவுகள் கூட வந்துடுறாரு. ஆக மொத்தத்துல இந்த பூமியில பிராக்டிஸ் பண்றது அத்தனை மதங்களும் இதுக்குள்ள வந்து விழுந்துடும், சரிங்களா? ஒரு கடவுள், ஒரு தேவன், உருவமற்ற கடவுள், அதற்குள்ள பல பிரிவுகள், இதற்குள்ள பல பிரிவுகள், எல்லா பிரிவுகளும் அஸ்தி இருக்கு. சொன்னேன்ல, தத் வஸ்து அஸ்தி, அந்த பொருள் இருக்கின்றது, அவ்வளவுதான். சிம்பிள் சென்டென்ஸ், வடமொழி சென்டென்ஸ், வாக்கியம். அந்த வாக்கியம் தமிழ்ல சொல்லணும்னா அந்த பொருள் இருக்கின்றது, இருக்கின்றத அதே அஸ்தியை எடுத்துக்கிட்டாங்க, ஆத்தீகம்னு ஆக்கிட்டாங்க. அதுக்கு நேர்மறை எதிர்மறை சொல் வந்து இந்த நாத்திகம் பேசுறவங்க இதே விழிப்புணர்வு இல்லைனா அந்த மனம், இந்த மனங்கள் வந்து நாத்திகமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பூமியில ஏதோ ஒரு தொகை கடவுள் நம்பிக்கை கொண்ட ஆத்தீகர்களாக இருக்கின்றார்கள்னா அதுல ஃப்ரீடம் இருக்க மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தள்ளிட்டு, இல்லவே இல்லை, நான் தான் இருக்கிறேன், என்னுடைய இந்த உலகம் தான் இருக்கின்றது அப்படின்னு இருக்கிறவங்க ந அஸ்தி, ந அஸ்தி இல்லை, தத் வஸ்து ந அஸ்தி, தத் வஸ்து ந அஸ்தி, நாஸ்தி, நாஸ்தின்றது நாத்தீகம், ஆத்தீகம் அஸ்தி ஆத்தீகம், நாஸ்தி நாத்தீகம். அப்படின்னா இவர் வந்து இறை மறுப்பாளர், கம்ப்ளீட்டா இறை மறுப்பாளர், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இவர் எங்க இருக்காரு, இவருடைய மனத்தில் எழுந்த உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்களாக, அவருடைய சித்தாந்தங்களாக இதே பூமியில் அவர் ஏற்றுக்கொண்டி, அவர் மனம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த மனம் தானே அவரு, அவர் உடம்பா, அவரு மனம் தானே உடம்பா எழுந்துக்கிறார் அவர், சரிங்களா? சோ இப்படித்தான் இந்த பிரிவுகள் இருக்க. இந்த நிலை இவர் என்ன கேட்கிறாரு, இந்த தீவிர சாதகர், ஐயா இந்த மாதிரி நாங்க இப்படி இருக்கோம், இந்த பூமி பூரா அங்க என்ன இருக்கு, அவரு ஆத்தீகவாதியா நாத்தீகவாதியான்னு கேட்கிறாரு. நீங்களே சொல்லுங்க, நீங்க வந்து அங்க ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கா, ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லுங்க. கனவுலையும் இதே தான், இதே கூத்து, அதனால அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாயிண்டா கேக்குறீங்க கேள்வி, ஆத்தீகம் நாத்தீகம்னு இங்க பூமியில தாண்டவம் ஆடுது, நீங்க எதை சார்ந்த உறவு எனக்கு தெரியாது, ஆனா ஆன்ம ஞான சாதகர்னு சொல்றீங்க. ஸோ ஆன்ம ஞான சாதகம்னாலும் என்னன்னு சொல்லி ஆகணும், இதே ஆத்தீகம் இருக்குன்றதுல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆன்மா, ஆன்மான்னா ஆத்மன், சமஸ்கிருதத்துல வார்த்தை அதுக்கு வந்து ஆத்மன். ஆத்மன்னா என்ன, தான், நானுன்னு சொல்றது கிடையாது. இங்க வந்து இது எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு வந்தீங்க, இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு வந்தீங்க, அங்க ஆழ்ந்த வரக்கத்துல கேள்வியே, கேள்வியும் கிடையாது, கேட்பவனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான என்ன ஓவா ஒரு, அது என்னன்னு சொல்லலாம், அதை ஒரு சுரூபம்னு வச்சுக்கலாமா, அதை தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதத்துல ஆத்மன்றாங்க. ஆத்ம, ஆத்மனை ஒட்டி தான் ஆன்மான்றது வார்த்தை வந்தது, சரிங்களா? ஆன்மா, ஆன்மான்னா என்ன, ஆத்மன்னா என்ன, தான். தமிழ்ல எப்படி இருக்கு, முதல் வேற்றுமை உறுப்பு தன்மையை குறிக்கிறதுக்கு, தன்மையில் உள்ள ஒரு நபர் தன்னை குறிக்கிறார் என்றால் முதல் தமிழ் வேற்றுமை உறுப்பு என்ன, நான். இரண்டாவது வேற்றுமை உறுப்பு என்ன தமிழ்ல, வேற்றுமை உறுப்பு. முதல் வேற்றுமை உறுப்பே அந்நியமா சொல்லுது, வேற்றுமையா இருக்கு. அப்படின்னா ஒற்றுமையா இருக்கக்கூடியது என்னவா இருக்கும், இந்த நானுக்கு நானே இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கும், தான், கரெக்டா? தமிழ்ல நான்ன்றது முதலாம் வேற்றுமை உறுப்பு. அதே போல தான்ன்றது வெறும் சொல் வகையறால பார்த்தா அது தான் தானே, அதற்கும் வேற்றுமை உறுப்பு, முதல் வேற்றுமை உறுப்பு தான். தமிழ்ல இரண்டாவது வேற்றுமை உறுப்பு நானுக்கு என்ன, என்னை. மூன்றாவது வேற்றுமை உறுப்பு என்ன, என்னால் என்னோடு என்னுடன். நான்காவது வேற்றுமை உறுப்பு என்ன, எனக்கு. ஐந்தாவது வேற்றுமை என்ன, என்னிடமிருந்து. ஆறாவது வேற்றுமை உறுப்பு என்ன, என்னுடைய.
ஏழாவது வேற்றுமை உறவு என்ன? என்னில், என் மேல். நான் என்றது என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில். இது வரைக்கும் அப்படி பிடித்து. அதே போல தான் என்ற வார்த்தையும் தன்னை, தன்னால், தன்னோடு, தன்னுடன், தனக்கு, தன்னுடைய, தன்னில் அவைகளும் பிரிபடுகின்றன. ஆனா இந்த நான், நான் கொண்ட உணர்ச்சியோ எண்ணமோ இதானும் இருக்கா? இந்த நானை வந்து எழுந்த பிறகு நான் ஆன்மீகவாதியா நாத்திகவாதியான்னு உங்க பெயரை குறிப்பிட்டு, உங்களுடைய தகுதிகளை குறிப்பிட்டு, உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கா மாதிரி உங்களுடைய மனமே உங்களை பாவிக்க வைத்த அந்த உணர்ச்சிகளை, அதில் நான் இங்க வந்து ஆன்மீகவாதியா இருக்கேன், நான் இங்க நாத்திகவாதியா இருக்கேன், இந்த உபகுரூப்ல நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு உங்களை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள, ஒரு வகுப்புக்குள்ள, ஆன்மீக கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு குழுக்குள்ள கொண்டு போய் நீங்க வச்சுக்கிட்டா மாதிரி, நான் இந்த ஆன்மீகத்தை சார்ந்திருக்கிறேன், இல்லை கம்ப்ளீட்டா நான் நாத்திகவாதியாக இங்க இருக்கின்றேன், அங்கு என்னவாக இருக்கின்றேன் அப்படின்றதா உங்க கேள்வி. அங்க என்ன இருக்கு? இங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணுவதற்கு எண்ணம் இருக்கா? எண்ணம் கொண்ட எண்ணுபவன் இருக்கானா? இல்ல. உடல் உணர்ச்சி இருக்கா? இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல. உடல் உணர்ச்சியா இருப்பது வந்து உடலின் உயிர் தானே? உயிர் இருக்கு, ஆனா உடல் உணர்ச்சி இல்லை. ஆனா உயிர் இருப்பதை கூட ஃபீல் பண்றதுக்கு எவனாவது ஒருவன் இருக்கின்றானா? இல்ல. அப்புறம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து உங்க உடம்பதான் அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க தூங்கிக்கிட்டு, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றீர்கள். நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல தான் இருக்கீங்களா, இல்லாட்டி கனவு கண்டு இருக்கீங்களான்னு கூட உங்களை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே தெரிய சான்ஸ் இல்லை. அதுல கூட உங்க உறக்கம் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா உங்க கனவுல நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், என்னவோவோ இருக்கலாம். எல்லாமுமே பாத்தீங்கன்னா ஆளுமை கொண்ட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், ஆளுமை உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இது தான் என்ற பொருள் மேல ஏற்றப்பட்டவைகள் எல்லாம் விழிப்பு நிலையாக நான்னு வந்துகிட்டு இருக்கு. இங்க ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இல்லை. உங்களுடைய உயிர் உணர்ச்சி இல்லை. உயிர் உணர்ச்சி இருக்கணும்னாலே ஏற்றப்பட்ட ஒரு மனிதனாக நீங்க உங்களை பாவிக்கணும், உள்ள உணர்ச்சி மயமா பாவிக்கணும். என்ன இப்படி வந்து குளிருதே அப்படின்னு பாவிக்கும் போது, ஒரு செகண்ட் பாவிக்கும் போது உணர்ச்சி வருது, குளிருதேன்னு சொல்லிட்டு நீங்களே போத்திக்கிறீங்க, அடுத்த செகண்ட் தூக்கத்துல ஆழ்ந்துடுறீங்க, அங்க இல்லை திருப்பி. இப்படி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இல்லாம போயிடுறீங்க. அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, ஆனால் உயிர்த்திருந்தீர்கள். ஆனா எப்படி இருந்தீர்கள்? பெயரற்று, தனித்த உணர்ச்சியற்று, அவைகளெல்லாம் இப்படி எல்லாம் பிரிக்காம. அப்படின்னா என்ன? என்னவோ ஒரு ஊடகம் வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏதோ தற்சுதந்திரம் இருக்குது போல, ஃப்ரீவில் இருக்கிறது போல இங்க எழுந்து இது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கு. அங்க 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 என்னவாயிருங்க? அங்க நீங்களே இல்லை, ஆனா இருக்கீங்க. உங்க உயிர்ப்பு இருக்கிறது, அதற்குண்டான மினிமம் மூச்சு காற்று போய் கொண்டிருக்கின்றது, ரத்த ஓட்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நபர் அடுத்த விழிப்பு நிலையாக அவர் எழுந்து கொள்ளப் போகின்றார், அடுத்த க்ஷணமாக விழித்துக் கொள்ளப் போகின்றார், அடுத்த உணர்ச்சியாக அவருடைய ஆளுமை வந்துடுறப்போகுது, புத்தி மூலமாக நான்பாவம் வந்துடுறப்போகுது. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா தூக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல அவரே இல்லை. அவராக இருப்பதற்கு தேவையானது மனம். மனம் இல்லாத இடத்தில் அங்கு இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனத்தையும் கடந்த ஏதோ ஒரு சுரூபம். நீங்கள் என்னவா இருந்தீங்கன்னா என்ன? உங்களுடைய உண்மையான சுயரூபத்தில் இருந்தீர்கள். அது பேர் சுரூபம். அது சுரூபம். அப்படின்னா சுரூபத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீகம் நாத்திகம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? அவைகள்லாம் எழுந்த பிறகு நீங்கள் கொண்ட, உங்கள் மனத்தில் ஏற்றிக்கொண்ட, புகைமூட்டம் போல ஏற்றிக்கொண்ட கொள்கைகள், சித்தாந்தங்கள் தானே. நீங்க எழுந்துட்ட பிறகுதானே நீங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவராக எழுந்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க எழுந்துக்கணும்ல. நீங்க எழுந்துக்கிறதுன்றது உங்க உயிர்ப்பு எழுந்துக்கணும். உங்க உயிர்ப்பு உங்க உடம்பாக உணர்ச்சியாக எழுந்துக்கணும். சோ உயிர்ப்பு, உடம்பு, உணர்ச்சி, எண்ணங்கள், கொள்கைகள், சித்தாந்தங்கள், ஃப்ரீவில்னு சொல்லப்படுற தற்சுதந்திரங்கள் அனைத்து வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்று உங்கள் உயிராக உங்கள் உடம்பை நினைக்க வைத்து, பௌதிக உடம்பை நினைக்க வைத்து விழிப்பு நிலையாக வருவதும், கனவில்
இந்த பௌதிக உடல் கூட இல்லாமல் விழிப்பு நிலையில் இருக்கும் பிரபஞ்சம் எல்லாம் அங்க ஏதோ சினிமா போல வந்து அதுக்குள்ள நீங்க இன்ப துன்பம் அனுபவிப்பதாகும். இப்படி இரண்டு அறியும் நிலைகளிலும் நீங்கள் நீங்களாக எழுந்த பிறகுதான் உங்களுடைய கொள்கைகள் வருகின்றது. நீங்களே வருகின்றீர்கள். நீங்களே அங்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க பிறந்தவரா கூட அங்க ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். பிறந்தவரா கூட இல்லைன்னு அர்த்தம். சோ பிறந்தவரா இல்லாத இடத்தில் எல்லாருமே ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்காங்கன்னா அந்த சமயத்துல எல்லாருமே சொரூபமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி அவங்க வந்து ஆன்மீகவாதியா நாத்திகவாதியா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. சோ ஆழ்ந்த வர்க்கத்தில் நீங்கள் சொரூபத்தில் சொரூபமயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பிறந்தவர் கூட கிடையாது. அங்களுக்கு அங்க உங்களுக்கு ஆன்மீகமும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. விழிப்பு நிலையே கிடையாது. சோ விழிப்பு நிலை என்பது உங்களுடைய மனத்தில் பிரபஞ்சத்தோடு நீங்கள் எழுந்து கொள்வது. அது அங்கு இல்லாதனால் நீங்க எங்கு இருக்கின்றீர்கள் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. நான் நாத்திகவாதியா இருந்தேனா ஆத்திகவாதியா இருந்தீங்கன்னா ஆத்திகவாதியா என்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேனான்னு கேட்கறீங்க. ரெண்டுமாக இருப்பதற்கு நீங்க பிறந்தவரா முதல்ல இருக்கணும். எங்க பிறந்த ஃபீலிங்கோட இப்ப விழிப்பு நிலையில் இப்படி கேள்வி அருகதையா கேட்கறீங்கல்ல, எதையோ ஒன்று பற்றி கொண்டு. அந்த மாதிரி பற்றுவதற்கு ஒரு உயிர்ப்பு கூட இல்லாமல் சொரூபம் சொரூபமயமாக இருத்தல் தான் அங்கு. இது இதை தான் தமிழ்நாட்டில் வந்து உள்கடை கடை உள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீ உள்கடை உள்கடைந்தேன்னா அந்த சொரூபம் தான் நீ, இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிறந்தவராகவே இல்லை. அப்புறமா தான் நீங்கள் ஆன்மீகவாதி நாத்திகவாதி நல்லவர் கெட்டவர் படித்தவர் படிக்காதவர் அனைத்து வித்தியாசங்களும் இந்த வித்தியாசங்களை வைத்துக் கொண்டு இங்கும் நாம் அடித்து கொண்டிருக்கின்றோம். இவைகளுக்கு ஆதாரமே கிடையாது. உணர்ந்தால் சிரிப்பு நிற்காது உங்களிடம். அவ்வளவே இதற்கு உண்டான பதில். அடுத்த உங்களுடைய கேள்வியை அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நல்லது.